जय हिंद फ्रेंड्स, वेलकम टू मिस्टर ट्रूथ। सो इन्नैक்கு இந்த நம்ம வீடியோல பார்க்க போற முக்கியமான கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் காபூல்ல என்ன ஆகுது, புரியுதுங்களா? ஸோ வீடியோ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தாங்க எனக்கும் ஃபீல். சீரியஸாகவே சொல்கிறேன், ஒரு மனிதாபிமானத்தில் சொல்கிறேங்க. உண்மையாக பார்க்கும்போதே நம்மளாலே முடியலைங்க. ஓகே, எப்படின்னா இதை வச்சு ஒரு மீம்ஸ் தயாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம், அவங்களெலாம் பார்த்தாலே செம்ம கடுப்பாகுது. எப்படின்னா நம்ம சென்னையில் வந்துட்டு பஸ்ஸில் வந்து ஃபுட்பால் அடிக்கிறாங்க, மும்பையில் ட்ரெயினில் ஃபுட்பால் அடிப்பாங்க, ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தான் காபூலில் வந்து ஃப்ளைட்லேயும் ஃபுட்பால் அடிக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தோனாலே செருப்பால் அடிச்சிடணும் போல் இருக்குது. ஸோ ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறதை வச்சு இவனுங்க ஒரு மீம்ஸ் தயாரித்து சிரிக்கிறதுக்கு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நம்ம செருப்பால் இல்லை, இதனால் வச்சாலும் தப்பே கிடையாது. ஸோ பரவாயில்ல, இந்த மீம்ஸ் தயாரித்தவங்களை ஃபஸ்ட்டு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸாக ஒரு மன சங்கடமாக இருக்குங்க. எப்படின்னா எந்த ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாடு வந்து வரக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அப்படி ஒரு இதில் தான் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம எப்படினாலும் சொல்லி தான் ஆகணும். இதை ஆப்கானிஸ்தான் காபூலில் இது நடக்கிறது கூட பிரச்சனையை கூட நம்ம விட்டுடலாங்க. இதை கொஞ்சம் சில கவர்னர், சில ஊரோட தலைவர்கள் இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். சீரியஸாக சொல்லணுன்னா அவங்க மேலே வந்து இன்னும் கோபம் வருது. ஓப்பனாக சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை புரியுதுங்களா? அண்ட் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரோன் வந்து சிக்கியிருக்கு நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சுற்றி சொல்லப்போனால் ட்ராப் மாதிரி இருக்குது. நம்மளுக்கே இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் கொரோனா கொடுக்குறான், இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் இந்த மாதிரி வார் வருதுன்னு சொல்கிறான், இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து ட்ரோன் அனுப்புகிறான் ஜம்மு காஷ்மீரில். ஸோ வந்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? அவன் உயிருக்கு வந்து அவன் தான் சேஃப்டிங்கிற மாதிரி விட்டானுங்க அந்த ஊரை. நீ பொழைக்கலாம், நீ வாழ்ந்துக்கு போய் ஏர்போர்ட்டில் போயிட்டு அடிச்சுக்கிறானுங்க, ஃப்ளைட் ஏறுறதில்ல, ஃப்ளைட்டு மேலே நிற்கிறாங்க ஒருத்தன். பார்த்துக்குங்க, ஏதோ நம்ம நந்தனமில் ஸ்கூல் பஸ் மேலே ஒருத்தன் நின்று போவானுங்க பாருங்கள். ஸ்கூல் நந்தனமில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் நம்ம பசங்களாம் ஸ்கூல் பஸ் மேலே நின்று அப்படியே கூத்து வச்சுன்னு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அதை பார்த்தா. ஸோ இப்படிலாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அப்படி தான் மாறி இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் காபூலில் இப்போ என்ன நடக்குதுங்கிற ஃபஸ்ட்டு பிரச்சனை நான் வந்து பேசுகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனது தான் நினைக்கிறேன் நம்ம. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மி, யூஎஸ் ஆர்மி வந்து அங்கே இருந்தது, 10 பேர் 20 பேரை வந்து அப்படியே பொறுமையாக எடுத்து எடுத்து சுத்தமாக. இப்போ யூஎஸ் ஆர்மி கடைசி ஃப்ளைட்டு, கடைசி வண்டின்னு சொல்லுவாங்களே அந்த கோயம்பேடில் வண்டி கிளம்புதுன்ட்டு, அந்த மாதிரி வந்து கடைசி வண்டி கிளம்புற பட்சத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு எல்லாம் ஏறியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட கடைசியை நம்பி இருக்கிறவங்களே போகிறாங்க, நம்மளும் கூடவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏற இருந்தவங்க 10-20 பேர் கிட்டத்தட்ட கதவில் நின்று இருந்தாங்க. போகிற வழியிலேயே 2-3 பேர் எவ்வளோங்க பிடிக்க முடியும் சொல்லுங்களேன்? ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு என்னங்க அது, பஸ்ஸாக நான் சொன்ன மாதிரி போகிற வழியிலே கீழே விழுந்துட்டாங்க. நம்ம வீடியோவில் கேப்சர் ஆகணும் ரெண்டு தாங்க, ஆனால் தொங்கிட்டு போனோம் எல்லோரும் வீழ்ந்தாங்க இருப்பான். ஏன் அங்கே நடுவில்லாம் கதவு திறந்து வாங்க உள்ளே வரவங்க வந்துக்குங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும். அண்ட் இன்றைக்கி காலையில் ஒரு மன சங்கடமான வீடியோ ஒன்று பார்த்தோம் நம்ம. எப்படின்னா ஒரு குழந்தை வந்து சொல்லுது, இந்த ஊரில் பிறந்தது எங்கள் தப்பா? அந்த கேட்குற ஒரு ஒரு கேள்வியும் ஒவ்வொரு ஆளும் ஒருத்தவங்களும் சிறப்பாராய்ச்சி மாதிரி இருந்துச்சு அந்த குழந்தை சொல்கிறது. சீரியஸாகவே சொல்கிறாங்க, எப்படின்னா இந்த ஊரில் பிறந்தது எங்கள் தப்பா, யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்களே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கேட்கும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்குது சொல்லுங்களேன். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனையை வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், தாலிபான் தலைவர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், இந்த 9/11 இன்சிடெண்ட்டில் வந்துட்டு அவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சிறையில் இருந்தார், பாகிஸ்தானுங்கிற ஒரு சிறையில் இருந்தார் பாகிஸ்தானில். அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே இருந்தார் ஏது இருந்தார்னு ஒன்றுமே தெரியல. இப்போ திடீர்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் போய் பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆப்கானிஸ்தானை கொடுத்துருங்கன்ட்டு. அவங்களும் வந்துட்டு உங்களோட படை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வற்புறுத்தி எடுத்திருக்காங்க அவங்க. ஏன்னா காலியாக இருக்க வீட்டில் யாராச்சும் வந்து திருடலாங்க, அதாங்க லாஜிக் அவங்களுக்கும், புரியுதுங்களா? காலியாக இருந்திருக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான். ஏன்னா ஆர்மிக்காரங்க எல்லோரும் வெளியேறாங்க ஒரு ஒருத்தவங்களும், அதுதான் இப்போ அங்கேருந்த மக்கள் அவங்களுடைய கனவு, பெண் குழந்தை அந்த மாதிரிலாம் எவ்வளோ கனவு இருந்திருக்கும் அவங்களுக்குலாம். வாழ்க்கையில் அவங்க பணத்தை சம்பாதிக்க ஓடுறானுங்க சீரியஸாக சொன்னோன்னா, புரியுதுங்களா? அது இதில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை. அந்த பொம்பளை பசங்களுக்கு வந்துட்டு ஓப்பனாக சொல்லணுன்னா, அந்த அவங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்குறாங்க, அந்த 5 வருஷம் ஆட்சியில் மனுஷன் எப்படி எப்படி அனுபவிக்கூடாதோ அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த பட்சத்தில் வந்துட்டு யோசிச்சு பார்த்துக்குங்க நீங்களே. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, புரியுதுங்களா? இது நம்மளுக்காக ஒரு பொறி மாதிரி இது பண்ணுறானுங்களா, இல்லை அப்படி இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஒரு பக்கம் அங்கே இருக்கிற மக்களும் பாவம் தானே அப்படின்னு தோணுது. அதிகபட்சம் என்ன பண்ணுவான் ஒருத்தர், என்ன சொல்கிறான் சேனலில் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணலான்னு சொல்கிறான். ஹேஷ்டேக்லாம் இல்லை ஒர்க் அவுட் ஆகாதுங்க, ஓப்பனாக சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு, புரியுதுங்களா? இதில் வந்துட்டு ஐநா சபையை கூட்டி இதெல்லாம் பேசி முடிவெடுத்தால் தான் உண்டு சொல்லப்போனால். ஸோ வீடியோ நம்ம இங்கேருந்தே முடிச்சுக்கலாம், ஏன்னா அதிகமாக பேச முடியல, ஏன்னா சொல்லப்போனால் கண்ணீர் வர மாதிரி இருக்குது.
சொல்ல சொல்லலாம். பரவாயில்ல, ஸோ நம்ம வீடியோ அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரே ஃபார் ஆப்கானிஸ்தான். தட்ஸ் இட் கைஸ். ஜெய் ஹிந்த்.